டேய் விஜய் டிவி, இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்குடா. ராத்திரிலாம் நாங்களாம் வெளியே சுத்திக்கிட்டு இருந்த பயலுங்க, பிக் பாஸ்னு ஒரு ஷோ ஸ்டார்ட் பண்ணீங்க, ஜாலியா வந்து பாத்துக்கிட்டு இருந்தோம். ஏண்டாத ஓவியாவை அனுபவிக்கிறீங்க, முடியலடா. சரி, இருந்தாலும் கமல் சார் வந்து இன்னைக்கு வந்து ஓவியாக்காக பேசி மற்ற எல்லாரையும் நல்லா கலாய்ச்சி விடணும், புரியுதா? இல்லாட்டி நாங்கள் கலாய்ப்போம். பாவண்டா ஓவியா, என்னடா பாவம் பண்ணா? டேய் ஸ்னேகா, நீ முடி அப்படி இப்படி செய்யும் போதே தெரியும்டா இந்த மாதிரிலாம் மறுபடியும் பண்ணுவீங்கன்னு. இப்படி தான் பரணிக்கவும் பண்ணீங்க, பாவண்டா அவரு. அவருனால ஏற முடிஞ்சு ஏறி அப்படி இப்படின்னு எலிமினேட் ஆகி போயிட்டாரு. ஓவியா எப்படா ஏறுவாங்க யோசிச்சு பார்த்தீங்களா? ஓவியா எப்படா ஏறுவாங்க, அழுகுறாங்கடா. இப்படி பண்ணிட்டீங்களாடா படுபாவீங்களா? டேய் அவன் யாரு, விஜய் டிவியோட ஜிஎம்ஏ கிருஷ்ணகுட்டி தானே? டே ராஸ்கல், எல்லாத்தையும் காரணம் நீ தான். இந்த கான்செப்ட் ஆரம்பிச்சல ப்ளீஸ், ப்ளீஸ். அது பேர் என்ன? இந்த ஒன்று இருக்குமே ஜூலி. ஏம்மா முடியாதுமா, நீ தான்மா லேடி சூப்பர் ஸ்டார், வேற லெவல், எல்லாம் வேற லெவல். இது தெரியாமல் அந்த ஓவியா பிள்ளை உனக்கு போய் சப்போர்ட் பண்ணிச்சு பத்தியா? அதான் அதான் அந்த ஓவியா பிள்ளையோட மனசு, புரிஞ்சுக்கோங்க. என்ன நடந்தாலும் இன்னொரு போராட்டம் வரும்னு நினைக்கிறேன் ஓவியாக்காக, பார்த்து. இல்லைடா டே, கவலையாக இருக்குடா. ராத்திரிலாம் வந்து உட்காந்துருவேன்டா பிக் பாஸ் பார்க்க, எங்கே போய் படுத்துறாய்கடா. விஜய் டிவி கிருஷ்ணன் குட்டி, இதானே பயப்படாடே, சொல்லி வை. விஜய் டிவி முன்னுக்கு ஏதாவது ஒரு கலவரம் வரும், பார்த்துக்கோ.